தஞ்சாவூர் மாவட்டம் பேராப்பூர் அணியை அடுத்த மல்லிப்பட்டினத்தைச் சேர்ந்த நசுருதீன் என்பவரது 6 மாத பெண் குழந்தை ஹாஜரா அவரது வீட்டின் பின்புறம் உள்ள மீன் பைக்கும் நீர் நிறைந்த பிளாஸ்டிக் தொட்டியில் நேற்று சந்தேகமான முறையில் இறந்து கிடந்தார். இறந்த குழந்தையின் உடல் மல்லிப்பட்டினம் ஜமாத்துக்கு உட்பட்ட முஸ்லிம் மையபாடியில் அடக்கம் செய்யப்பட்டது. குழந்தையின் இறப்பில் சந்தேகமடைந்த கிராம நிர்வாக அலுவலர் தங்கமுத்து இதுகுறித்து சேது பாபா சத்திரம் காவல்துறையிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவலர்கள் சந்தேக மரணம் என வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பாட்டியை பேத்தியை கொன்றது அம்பலமானது. குழந்தையின் பாட்டியான நஸ்ருதீன் சின்னம்மா ஷர்மிளா பேகம் என்பவரது கணவர் அசாருதீனுக்கு அடிக்கடி உடல்நலம் சரியில்லாமல் போயுள்ளது. இதனால் ஷர்மிளா பேகம் புதுக்கோட்டை மாவட்டம் கிருஷ்ணாஜி பட்டினத்தில் குறி சொல்லும் முகமது சலீம் என்பவரிடம் குறிப்பார்த்துள்ளார். அதற்கு உனது கணவர் உடல்நலம் குணமடைய உயிர் பலி கொடுக்க வேண்டும் என்று முகமது சலீம் குறி சொல்லியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து ஷர்மிளா பேகம் தனது வீட்டுக்கு அருகில் உள்ள அக்கா மகன் நஸ்ருதீனின் குழந்தை ஹாஜிராவை நள்ளிரவில் தூக்கி சென்று தண்ணீர் புள்ள மீன் தொட்டியில் அமுக்கி பலி கொடுத்தது விசாரணையில் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஷர்மிளா பேகம் அவரது கணவர் அசாருதீன் முகமது சலீம் ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.